வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இட்லி மாவு அரைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து உளுந்து 150 ml ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 5 கப் இட்லி அரிசி. ஸோ இந்த ரேஷியோ வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா உளுந்து பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ உளுந்தோட குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா 5 கப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக நுரைக்குது அப்படின்னா 4 கப் யூஸ் பண்ணால் போதும். என்னோட உளுந்து வந்து நல்லாவே பொங்கி வரும், அதனால நான் 5 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உளுந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 6 to 7 hours ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் ஊற போட்டாச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 6 to 7 hours கழித்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்சு 7 hours ஆச்சு, எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த வெந்தயத்தை இந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து கிரைண்டரில் போட போகிறோம். போட்டு நல்லா அரைக்கும்போது என்ன ஆகும்னா உளுந்து மாதிரியே கொஞ்சம் புசு புசுன்னு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெந்தயம் நல்லா அரைஞ்சிருச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன், பார்த்தீங்களா, உளுந்து மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து போட போகிறோம். உளுந்து வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு மட்டும் போகிற அளவுக்கு மட்டும்தான் வாஷ் பண்ணேன். அதிகமாக வாஷ் பண்ணிங்கன்னா புசு புசுன்னு வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் தெரியும், இதெல்லாம் இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா ஏரியா ஏர் பபிள்ஸோடு வரும் உளுந்து அரையும் போது. அப்புறம் நான் வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அரைக்க போகிறேன். ஏன்னா உளுந்து கழுவுன தண்ணியோட உளுந்து வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, அரைக்கட்டும். கொஞ்சம் தண்ணி வந்து அப்பப்போ தெளித்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு தெளித்து கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் உளுந்து எந்த அளவு கரைஞ்சிருக்குன்னு. ஸோ இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுக்கணும். கோல்டு வாட்டர் நான் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை ஊற்றுக்கணும் லைட்டாக, சுற்றியும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 10 minutes இனஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 minutes ஆச்சு, கிரைண்டரே ஃபுல்லாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் அரைக்கிறது வந்து தள்ளி விட்டு பக்கத்துலேயே நின்று தான் அரைக்கணும். ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குவான்டிட்டி நிறையா வந்திருக்கு. இன்னுமே ஆனால் கெட்டியாக இருக்குது, அதனால நான் வந்து தண்ணி ஊற்றுக்கோம் திரும்ப. ஆனால் என்னென்னா பக்கத்துலேயே இருந்து அரைக்கணும், இல்லைன்னா கீழே பொங்கி வந்துடும். ஸோ எதனால் இப்படி பொங்கி வருதுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உளுந்தோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா உளுந்தை ரொம்ப கழுவக்கூடாது. இதே உளுந்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக நிறைய டைம் கழுவி வெள்ளை வெள்ளைன்னு தண்ணி வர வரைக்கும் கழுவி போட்டிங்கன்னா இந்தளவுக்கு வராது. ஸோ அதுதான் ரெண்டாவது ரீசன். ஸோ இந்த ரெண்டு இதுவும் கரெக்டாக இருந்ததுன்னா உளுந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ உளுந்து பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருந்துருச்சு. நான் வந்து வெறும் 150 ml கப், ஒரே ஒரு கப்பு தான் போட்டேன். நான் யூஸ் பண்ணுறது 2 liter வெட் கிரைண்டர். இது ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி உளுந்து வரும், சூப்பராக வரும். ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த உளுந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்டருக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து மோட்டர் சூடாகிருக்கும், அரிசி போடுறதுக்கு மாதிரி ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் உளுந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் கிரைண்டர் வந்து 20 minutes ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து அரிசியும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மீன்வைல். ஸோ இந்த அரிசி எடுத்து கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். போட்டாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி தேவைப்படும் போது மட்டும் ஊற்றி ஊற்றி அரைச்சோம்னா டக்குன்னு அரிசி ஆகிடும். ஒரு 10 minutes ஆர் மேக்ஸிமம் 15 minutes ஆகிடும். நீங்கள் அட் அ டைமில் ஒரே டைமில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கிற டைமில் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா நைஸாகவே அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்கள், அரிசி மாவு இதில் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணி ஒரு 10 minutes பீட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours வந்து நல்லா புளிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு, நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் பபிள்ஸ் தான் வந்து புளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணுன்னா,
கோல்டான வெதர் இருக்க ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா 24 hours ஆகும் கண்டிப்பாக, 20 to 24 hours ஆகும். ஹாட்டான வெதர் இருக்க ஏரியாவில் இருந்தீங்கன்னா 6 to 10 hoursில் புளிச்சிடும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இட்லி சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். ஸோ இட்லி ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் 2 தட்டில் வந்து மாவு விட்டு வச்சுருக்கேன். துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சுட்டு 10 minutes நம்ம வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் இட்லி நான் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இட்லி செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி பாருங்கள் இப்போ பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். செம்ம குண்டு குண்டாக சாஃப்டாக இருக்குது. நான் பிச்சு காட்டுறேன், பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி கார சாரமாக வந்து கார சட்னியோடு வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி செம்ம சாஃப்டாக குண்டு குண்டாக வரும். வாயில் வச்சா அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.